பல கோடி நஷ்டம். கமலால் நடுத்தரவுக்கு வந்தாரா லிங்குசாமி? பல வருடங்களுக்கு பின் மௌனம் கலைத்த இயக்குனர். உத்தம வில்லன் படம் தோல்வி அடைஞ்சதுனால டைரக்டர் லிங்குசாமி கடன்ல சிக்கி தவிச்சதா சொல்லப்பட்டுச்சு. டைரக்டர் லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன்ல ஆக்டர் கமல் நடிச்ச உத்தம வில்லன் படத்தோட தோல்வி பத்தி மொத மொத பேசியிருக்காரு. 2015 கமல் நடிப்புல வெளியான படம் உத்தம வில்லன். படத்தோட கதை திரைக்கதையை கமலும் கிரேசி மோகனும் எனஞ்சு எழுத ரமேஷ் அரவிந்த் டிரெக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இதுல கமலோட சேர்ந்து பூஜா குமார், ஊர்வசி, கே பாலச்சந்தர், நாசர், ஆண்ட்ரியா, ஜெயராம், பார்வதினு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க. ஆனந்தம், ரன், சண்டக்கோழின்னு வரிசையா வெற்றி படங்களை கொடுத்த டைரக்டர் லிங்குசாமியோட திருப்பதி பிரதர்ஸ் ப்ரொடக்ஷன் நிறுவனம் உத்தம வில்லன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருந்தாங்க. வழக்கம் போல கமலோட நடிப்பு பாராட்டப்பட்டாலும் விமர்சன ரீதியா படம் தோல்வியதான் சந்திச்சது. அதுக்கப்புறமா தான் டைரக்டர் லிங்குசாமி பல கடன்ல சந்திச்சதா சொல்லப்படுது. பிளாக் பஸ்டர் டைரக்டரோட நிலையே மாறி போனதே கமலால தானே இன்டர்நெட்ல பல வீடியோஸ் எல்லாம் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. இது கோலிவுட் வட்டாரத்துல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில ரீசெண்டா டைரக்டர் லிங்குசாமி கொடுத்த பேட்டி ஒன்றுல இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அந்த பேட்டியில டைரக்டர் லிங்குசாமி உத்தம வில்லன் படத்தோட தோல்வி பத்தியும் கமலுக்காக அவர் பண்ணி வச்சிருக்க அடுத்த படத்தோட கதையை பத்தியும் பேசியிருக்காரு. எங்க நிறுவனம் இப்படி ஆனதுக்கு கமல் அப்படின்ற மகா கலைஞ மேல பழி போடாதீங்க. அவர் கூட படம் பண்ணதே எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். என்னோட நிலை மாற உத்தம வில்லன் காரணம்னு நான் சொல்லவே மாட்டேன். அப்படி ஒரு வார்த்தை என்னோட வாயிலிருந்து வராது. திரும்ப ஒரு படம் பண்ணுவோம் சார்னு சொல்லியிருக்காரு. அந்த மேஜிக் கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கை இருக்கு. அதுக்காக காத்துட்டு இருக்கேன். ஆனந்தம் படத்தை டிரெக்ட் பண்ணப்பவே மதி அப்படின்னு கமல் சாருக்காக ஒரு கதையை தயார் பண்ண அப்போ அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. இப்ப மறுபடியும் அந்த கதையை ரீவொர்க் பண்றேன். கண்டிப்பா கமல் சாருக்கு பிடிக்கும் சொல்லிருக்காரு. ஒருவேளை அடுத்த படத்துல கமல் நடிச்சு அதை டாலி பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் மௌனமா இருக்காரோ என்னவோ. ஓ நினப்பாவே இருக்குடா அசல் அசல் கோளாரை நினைத்தோருக்கும் நிவாஷினி. ஏன்டா போன, நீ இல்லாம என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியலன்னு லவரான அசல் கோளார நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க நிவாஷினி. விஜய் டிவில டெலகஸ்ட் ஆகிட்டு வர பிக் பாஸ் ஷோவை கடந்த 5 seasons ஆக்டர் கமல்ஹாசன் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சீசனும் அவர் தான் ஹோஸ்ட் பண்றாரு. ஸோ மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலமானவங்க தான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி போட்டியெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற சவால், சண்டை, கலகலப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் தான் மக்கள் மத்தியிலயும் அதிகமா பேசு பொருளா இருக்கும். பிக் பாஸ் ஷோல சண்டே டெலகஸ்ட் ஆன எபிசோட்ல அசீம், அசல் கோளார், மகேஸ்வரி இந்த மூணு பேர் தான் கடைசி வரைக்கும் காப்பாற்றப்படாம இருந்தாங்க. அதுல டேஞ்சர் ஜோன்ல இருந்த மூணு பேர்ல ஒருத்தரா உட்கார்ந்த அசல், நான் எதுக்காக இங்க உட்கார்ந்திருக்கேன், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு புரியலன்னு சொன்னார். இதை பார்த்த வியூஸ்லாம் அங்க கை தட்டி சிரிச்சாங்க. தம்பி நீ என்னப்பா பண்ணல அப்படின்னு அப்படியே நிவாஷினி கிட்ட கேட்டாரு. நிவாஷினி இந்த மூணு பேர்ல யாரு காப்பாற்றப்படுவாங்கன்னு கேட்க அதுக்கு அசல் இருக்கணும் இருப்பாருன்னு சொன்னதும் கமல் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு சொல்லி அசல் பேரை காமிச்சிடறாரு. இதை கேட்ட உடனே உடனே நிவாஷினி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அசல் எலிமினேட் அப்படின்னு கமல் சொன்னதுமே நிவாஷினி அழ ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் அசல் வழக்கம் போல கட்டி பிடிச்சி தேத்தி, ஏய் அழாத, என்ன பாக்கணும்னு தோணுச்சுன்னா சீக்கிரமா வெளியில வா அப்படின்னு கிண்டல் பண்றாரு. எனக்கு வெளியில வேலை இருக்கு, அந்த வேலையை நான் பாக்குறேன் அப்படின்னு பெருசா அழட்டிக்காம ஜாலியா அசல் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு. போன வாரம் நாமினேஷன் பண்ணப்பட்ட 7 கம்மி ஓட்ஸ் வாங்கினது அடிப்படையில அசல் நேத்து எலிமினேட் பண்ணதா கமல் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம கேட்டீங்கல்ல, நான் என்ன பண்ணிட்டேன் இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு, நீங்க ஏன் எலிமினேட் ஆனீங்க அப்படின்றத நீங்க வெளியே போய் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி சம பஞ்சு வச்சு கமல் அனுப்பிச்சு வச்சாரு. இந்த நிலையில அசலோட பிரிவை தாங்க முடியாத நிவாஷினி அழுது அழுது தனியா புலம்பிட்டு இருக்காங்க. நீ இல்லாம என்னால